நான் உங்க அப்துல். சோ இந்த வீடியோல வந்து இன்னைக்கு சித்தி டூ என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிதான் நம்ம பாக்க போறோம். இன்னைக்கு வந்து ஃபுல்லா வந்து சிங்காரத்தோட கூத்தா தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம். செம ஃபன்னா போச்சு. அண்ட் அவர் வந்து ஒரு ஒரு இடத்துல போய் போய் அந்த வீடியோவை காட்ட ட்ரை பண்ணது. சோ அதெல்லாம் வந்து காமெடியா இருந்துச்சுன்னு சொல்லலாம். சோ ஸ்டார்டிங் வந்து அந்த வெண்பா போட்டோ நிக்கிறாங்க தான் ஸ்டார்ட் ஆகுது. அதை பாத்துல வந்து கடுப்பாயிடுறாங்க. இருந்தாலும் வந்து இப்ப வெளிக்காட்டிக் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லாம பேசாம உட்காந்துருக்காங்க இவங்க மல்லிகா. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து அந்த வீடியோ வந்து எப்படியாச்சும் அடிச்சே ஆனுமே, இல்லாட்டி வந்து இந்த பிரிச்சாலி ஏதாச்சும் வந்து வேலை பார்த்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அடிக்கிறதுக்காக ஒரு பிளான் போட்டு போனெல்லாம் வந்து என்கிட்ட சார்ஜ் இல்ல போன் தாங்க பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சிங்காரத்துல வந்து போனை வாங்கிட்டு போய் ரவி வந்து தனியா வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. சோ பேசுமா அப்படியே டெலிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்து டெலிட் பண்ணாம அந்த வீடியோ உட்காந்து ஃபுல்லா அவரை பாத்துருக்காரு ரவி. உடனே டக்குன்னு வந்து போனை புடிங்கிட்டு ஒரு ரியாக்ஷனுக்கு வந்து கொடுத்தாரு சிங்காரம். அவர் வந்து கோபமா கொடுத்துருவாரு, அதனால செம்ம பண்ணா இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதுல வந்து சூப்பரா நடிச்சிருந்தாரு. சோ அந்த போனை வாங்கிட்டு எப்படியாச்சும் வந்து சுப்பலட்சுமி வாங்கிட்டு அவங்கள்ட்டையாச்சும் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தையாட்டையாச்சும் காமிக்கலாம் அப்படின்னு மேடைக்கே வந்து போயிடறாரு. சோ அதையும் எப்படியாச்சும் நிறுத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரவி வந்து ஒரு பிளான் போட்டு நடராஜன் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போனை வந்து புடிங்கிடுறாங்க. சோ அங்கேயும் காமிக்க முடியல, இது எங்கேயாச்சும் காமிச்சாங்க இந்த வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே துள்ளி கூச்சி இருக்காரு சிங்காரம். அந்த டைம்ல தான் மல்லிகா வந்து வெண்பாவை தனியா கூப்பிட்டு போய் விசாரிச்சிருக்காங்க. உனக்கும் இந்த சுப்பலட்சுமிக்கு என்ன சம்பந்தம், சோ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கோபமா வந்து விசாரிச்சிருக்காங்க. சோ அதை பார்த்தோன்னா இந்த இடத்துல போய் நம்ம வீடியோ போட்டு காமிச்சோம்னா வெடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தமே இல்லாம அந்த வீடியோவை எடுத்துட்டு போயிட்டு இவங்கள்ட்ட அதாவது மல்லியாட காட்ட ட்ரை பண்றாரு சிங்காரம். அதுவும் வந்து உங்களுக்கு தெரியுமா இவளுக்கும் அந்த கவினுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், எப்ப நடந்தது இப்ப வந்து சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகா வந்து ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்க. அப்படியே அடிக்க மாதிரி முன்னாடி வந்துட்டு அப்படியே ஓடி போய் கட்டி எடுத்துட்டு வர சீனு. சோ அதெல்லாம் வந்து மல்லிகா மீரா மேமும் வந்து சமையல் நடிச்சிருந்தாங்க சொல்லலாம். அண்ட் கடைசியில வந்து நம்ம மனசுல இருந்த வந்து தீக்குற அளவுக்கு ஒரு கட்டையான ரெண்டு சாத்து சாத்தி சிங்காரத்தை வந்து ஓட விட்டாங்க இவங்க அதாவது மல்லிகா. சோ அதுலதான் எபிசோட் முடிஞ்சு. கடைசியில வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க உண்மையை சொல்லி உனக்கு அந்த சுப்பலட்சுமி என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ கரெக்டா அந்த டைம்ல தான் வந்து கவினை வந்து பாத்துறாரு, இது மாதிரி வெண்பா வந்து விசாரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதை பார்த்துன்னே என்ன பண்றது தெரியாம நின்று இருக்காரு. சோ அதுலதான் எபிசோட் வந்து முடிஞ்சு. அண்ட் கவினே வந்து போய் சொல்லுவார்னு நினைக்கிறேன், அதிகமா இங்க வேலை பார்க்கணும் ஏதாச்சும் சொல்லி தான் பொண்டாடி வந்து கூப்பிட்டு வருவார்னு நினைக்கிறேன். அண்ட் நாளைக்கு எபிசோடு இதோட வேற லெவல்ல இருக்க போது, நாளைக்குதான் வந்து அறிவிக்கிற மாதிரி ஒரு சில சீன் எல்லாம் வந்து காமிச்சிருக்காங்க. அதாவது நடராஜன் வந்து நாங்க தத்தெடுத்த பையனை வந்து சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதான் அது கவினுக்கே தெரியாது. அதுதான் வந்து அங்க பெரிய கூத்தா இருக்க போது நாளைக்கு எபிசோட்ல. சோ மிஸ் பண்ணாம பாருங்க, நாளைக்கு வந்து இதோட பெரிய ஃபன் இருக்கு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய சீரியல் ரிவியூக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.